So, today we are going to see the thermal. Dr. Case, நீங்க போய் கிளாஸ்ல உட்காருங்க. ஸ்டூடண்ட்ஸ் இங்க நின்றுகிட்டு இருக்காரு. இவர் ஒரு மகா மகா புத்திசாலி. இங்க இருக்கிற எல்லா ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் விடவும் இவருக்கு ரொம்ப தெரியுமா. இன்னைக்கு ப்ரொஃபசர் டாக்டர் இன்ஜினியர் பஞ்சவன் பாரிவேந்தன் நம்மளுக்கு இன்ஜினியரிங் என்ன சொல்லிக்கிறப்பா. சார் நான் எப்படி ப்ளீஸ் ப்ரொசீட். We do not have all day. உங்க எல்லாருக்கும் 30 seconds டைம் தரேன். இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும். உங்க புக்ஸை நீங்க புரட்டி பார்த்துக்கலாம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. பார்க்கலாம் யார் ஃபர்ஸ்ட் வரா யார் லாஸ்ட் வரானு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப் சார். டைம் அப் டைம் அப். என்ன யாருக்குமே ஆன்சர் தெரியலையா? கொஞ்சம் எல்லாரும் உங்க லைஃப் ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. நான் இந்த ரெண்டு வார்த்தை எழுதுனதும் யாருக்காவது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சா? இன்னைக்கு ஏதோ புதுசாக கத்துக்க போறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா? எனி ஒன்? இல்ல, நான் ஸ்டார்ட் சொன்ன உடனே எல்லாரும் ரேஸ்ல ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி விழுந்து விழுந்து படிச்சு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரயோஜனம்? உங்க அறிவு ஜாஸ்தி ஆக போதா? இல்ல, பிரஷர் தான் ஜாஸ்தி ஆகும். இது காலேஜ், பிரஷர் குக்கர் இல்ல. சர்க்கஸ்ல கூட தான் சிங்கம் வந்து ரிங் மாஸ்டரோட விப்புக்கு பயந்து கரெக்டா வந்து சேர்ல உட்காரும். அதை வெல் ட்ரெயின்டுன்னு சொல்லுவோமா இல்ல வெல் எஜுகேட்டட்னு சொல்லுவோமா? ஹலோ, இது ஃபிலாசபி கிளாஸ் இல்ல. முதல்ல அந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லு சார். அப்படி ரெண்டு வார்த்தைகளே இல்ல சார். அது ரெண்டும் என் ஃப்ரெண்டுங்களோட பேரை வச்சு பண்ண புட்டாலக்கடி. இல்ல சார், நான் இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்க வரல. என்னை விட உங்களுக்கு தான் அது ஜாஸ்தி தெரியும். எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தான் சார் நான் சொல்ல வரேன்.